நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, வருகின்ற செவ்வாய்க்கிழமை அதாவது 5ஆம் தேதி வந்துட்டு மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னா அது மாற்று கருத்தே கிடையாது. மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அன்னைக்கு தான் செவ்வாய்க்கிழமை பிரதோஷமானது வருகிறது. ஏன் சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் நம்மளுக்கு வாழ்க்கையில் பல தடைகளை ஏற்படுத்துவது அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் அல்லது லக்னாதிபதியாக செவ்வாய் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்வதற்கும் நிலவளம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருப்பேன், அதாவது நிலம் வாங்க முடியல, விற்க முடியல, ஏதாவது தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு இந்த செவ்வாய்க்கிழமையில பிரதோஷ வழிபாடு செய்வது வந்துட்டு மிகவும் உத்தமமான ஒரு விஷயம் என்றே குறிப்பிடப்படுகிறது. பிரதோஷ வழிபாடும் நம் ஆலயங்களுக்கு சென்று செய்ய முடியாவிட்டாலும் வீட்டில் அதை அனுஷ்டிப்பது அதே அளவு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரொம்பவே எளிமையாக கடைபிடிக்கலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிக்கிறோம், குளிச்சு முடிச்சுட்டு விபூதியை நெத்தியில் பூசிக்கிட்டு நம சிவாயன்னு சொல்லி விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு உபவாசம் இருப்பது மிகவும் உத்தமமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இல்லை எங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா பால் பழத்தை மட்டும் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அன்னைக்கு உபவாசம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் பார்த்தீங்க அப்படின்னா தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இது மாதிரி நூல்களை வந்து படித்து கொண்டிருப்பது அல்லது அதை பற்றி கேட்டு கொண்டிருப்பது மிகவும் உத்தமமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகனையும் வந்து அன்னைக்கே வழிபாடு செய்கிறது மிகவும் உத்தமமான விஷயம். இப்போ பொழுது முழுவதும் நாம் இதை செய்தாச்சு. கடைசியாக பிரதோஷ நேரம் வருகிறது. சாயந்தரம் 4:30 மேலே வந்துட்டு பிரதோஷ பூஜையானது செய்ய வேண்டும். அதற்காக வீட்டில் வந்துட்டு பூஜை அறை இருக்கும், கண்டிப்பாக அந்த பூஜை அறையை சுத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அதே போல் அந்த இடத்துல பசு கோமியம் கிடைக்குது அப்படின்னா தெளித்து சுத்திப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் சில பேர் வந்து சின்னதாக லிங்கம் வச்சுருப்பாங்க, அந்த லிங்கத்துக்கு அன்னைக்கு அபிஷேகம் பண்ணலாம். இல்லை லிங்கம் இல்லை அப்படின்னா சிவனோட படம் இருந்ததுன்னா படத்தை மட்டும் வச்சுக்கோங்க, அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம பூக்களால் அர்ச்சனை செய்துக்கலாம். எதுவுமே இல்லையா 4:30 வந்துட்டு நம்ம கீழே ஒரு கோலம் போட்டு எங்கள் பூஜை அறையில் கோலம் போட்டு அதில் வந்துட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்க. ஜோதி ஸ்வரூபமாக வந்துட்டு சிவபெருமான் காட்சியளிப்பார். அதற்கு நம்ம பூக்களால் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அதுவே போதுமான ஒரு விஷயம்தான். இப்போ வீட்டில் வந்துட்டு லிங்கம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது கட்டாயமாக உங்களால் என்னென்ன பொருட்கள் கொண்டு பூஜை செய்ய முடிகிறதோ, அபிஷேகம் செய்ய முடிகிறதோ, அந்த அபிஷேகத்தை எல்லாம் இந்த நாளில் செய்வது மிகவும் உத்தமமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது உங்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ வீட்டில் உங்ககிட்ட பால் இருக்குது, தயிர் இருக்குது, நெய் இருக்குது, அதே போல் திருமஞ்சன பொடி இருக்குது அப்படின்னா எல்லா பொருட்களாலும் அர்ச்சனை செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம். அதன் பின்னர் வந்துட்டு அலங்காரம் செய்து கொள்ளலாம். இப்போ சிலை இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த படம் மட்டும், சிவனோட படம் மட்டும் போதுமானது, அதை பூக்களால் அலங்கரிச்சுக்கலாம். இல்லை எங்ககிட்ட படமும் இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி பூஜை அறையில் சாமிக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டு அதில் விளக்கை ஏற்றி வச்சுருக்கணும். ஏற்றி வச்சுட்டு அதை சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிவனோட போற்றி மந்திரங்கள் தெரியுதுன்னா சொல்லலாம், திருவாசகம் பாட முடியும் அப்படின்னா பாடலாம், சிவனை போற்றி பாடக்கூடிய பாடல்கள் பாடலாம். குழந்தைகளை பாட சொல்லுங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். இப்படி வந்துட்டு நம்ம எல்லாம் பாடலெல்லாம் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தூப தீபமெல்லாம் காமிச்சு நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நம்ம தீபாராதனை காமிக்கலாம். அப்படி காமிக்கும் போது அங்கே நெய்வேத்தியமாக நம்ம என்ன படைக்கலாம் அப்படின்னா உங்ககிட்ட அன்னைக்கு என்னென்ன பழ வகைகள் இருக்கின்றனவோ வாழைப்பழமாக இருந்தாலும் போதுமானது தான். அல்ல பச்சரிசி சாதத்தில் எங்களால் வந்துட்டு கொஞ்சமாக பொங்கல் வைக்க முடியும், தயிர் சாதம் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் என்ன முடியுதோ அதை அன்னைக்கு செஞ்சு நெய்வேத்தியமாக இறைவனுக்கு படைக்கலாம். இப்போ நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் அப்படிங்கும் போது அதுக்கப்புறமா வந்துட்டு தூப தீபம் தீபமெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டோம் அப்படிங்கும் போது அந்த பூஜையானது நல்ல முறையில் நிறைவேறியிருக்கும். அப்பொழுது ஒரே மனதோடு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அங்கே வைக்க வேண்டும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளில் எது தீரணுமோ அந்த பிரச்சனையை மட்டும்தான் நம்ம அங்கே சொல்லியிருக்க போகிறோம். கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிற முழு மனதோடு அன்னைக்கு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். பூக்களை பொறுத்தளவு உங்களுக்கு தும்பைப்பூ கிடைக்கின்றது என்றால் தும்பைப்பூ கொண்டு அர்ச்சிப்பது மிகவும் உத்தமம். இல்லை வில்வம் கிடைக்குது அப்படின்னாலும் நம்ம அதை வச்சு அர்ச்சனை பண்ணலாம். இதெல்லாமே ரொம்ப உகந்ததாக குறிப்பிடப்படுவது.
அதேபோல அன்னைக்கு அவங்கனால முடிஞ்சதுன்னா இரவு நேரத்துல செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்துல ரெண்டு மூணு பேத்துக்கு பூஜையை முடிச்சுட்டு அன்னதானம் கொடுப்பது மிகவும் நல்ல பலனை அன்னைக்கு உங்களுக்கு உண்டாக்கி தரும் நண்பர்களே. மறந்துடாதீங்க, செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே உத்தமமானது, உங்களுக்கு பல தடைகளை நீக்க வல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வாரம் செவ்வாய் பிரதோஷத்தை மறந்துடாதீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.